இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டா சால்னா, அதுக்கு சால்னாக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி அரைச்சிக்கலாம். இது வந்து எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. கொப்பரை தேங்காய் 2 ஸ்பூனு, வேர்க்கடலை கொஞ்சம், எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். செவக்க வறுக்கணுன்ட்டு இல்லை, லைட்டாக வறுத்துட்டாலே போதும். இந்த பேன் ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தி இருக்கிறதுனால சீக்கிரத்துலேயே அது செவந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக புதினா, இது மூணுத்தையும் வதக்கி ஆற வச்சு அந்த பவுடர் ஒரு ஓட் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இதையும் அதில் போட்டு நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ரியும் போட்டுடலாம் இதிலேயே. இப்போ வந்து நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை. இது ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக செஞ்சு பார்க்குறதுக்கு இந்த அளவு போதுமானது. அதுக்கப்புறம் நமக்கு நல்லா பழகிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் அளவு கூட கூட்டிக்கலாம். இப்போ நல்லா ரெடியானவொடனே இப்போ அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் நம்ம ஊற்றிட வேண்டியதான். இப்போ மிச்சம் இருக்கிற கொஞ்சம் ஜாரில் இருக்கிறதையும் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஏற்கனவே வதங்கினதாக எல்லாமே, அதனால இருந்தாலும் கொஞ்சம் நம்ம லைட்டாக கொஞ்சம் கொதி வர வந்து பச்சை வாசனை இருந்தாலும் கூட போயிட்ட உடனே நம்ம உப்பு காரம்லாம் போட்டுடலாம். அதுக்கு நான் ஒரு பிளேட்டில் வந்து கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சால்ட்டு எல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதி வந்த உடனே நம்ம தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வேர்க்கடலாம் போட்டுருக்கனால திக்னஸ் கிடைக்கும். கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே காரம் உப்பு காரம்லாம் ரெடி பண்ணி இதில் வச்சுருந்தது இல்லைங்களா, போட்டுட்டேன். இப்போ நல்லா அதையும் சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இதில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலுக்கு வரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட சால்னா ரெடி. சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னாடி கூட டக்குன்னு பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. செய்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இட்லிக்கும் இது சூப்பராக இருக்கும். இப்போ நான் பரோட்டா செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட் இட்லியும் ஊற்றிடலான்ட்டு. இன்றைக்கி ரோட்டூர் கடை ஸ்டைல் மாதிரி எங்கள் வீட்டில் இட்லியும் பரோட்டாவும் ரெடி ஆகிட்டுருக்குது. பரோட்டாக்கு ஏற்கனவே மாவு வந்து நான் பிசைஞ்சு வச்சுட்டேன் 4 மணிக்கே. இப்போ நான் 7:30 ஆகிட்டுருக்கு. நாங்கள் வந்து நான் ஊற வச்சுருந்த மாவை, இந்த மேல் மாவு, இது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 உருண்டையாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பரோட்டாக்கு பிசைஞ்சு வச்ச மாவை என் பசங்களை கூட வச்சுக்கிட்டு செஞ்சால் ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கானுங்க. கூடவே நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன்ட்டு. இப்போ ஒரு உருண்டையும் வந்து நல்லா கையில் நல்லா தட்டி விட்டு நல்லா பரோட்டா மாஸ்டர் பண்ணுற ஸ்டைலில் நம்மளும் அதைமாரி பண்ணி பார்த்தேன். ஆனால் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாகவும் வந்துச்சுங்க. பரோட்டாவும் நல்லா லேயரோடு வந்துச்சு. செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நம்ம மடிப்பு இடிப்பில் எதுவுமே தேவையில்லை, டக்குன்னு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. 4 உருண்டையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா ஒன்றா போட்டு எடுத்துட வேண்டியதுதான். என்ன தான் கடையில் வாங்கி செஞ்சாலும் வீட்டில் நம்ம செய்யும்போது பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஐயோ வீட்டில் செஞ்சாங்களேன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும், இப்படி இருக்குதுமா அப்படின்னு. ஆனால் என்ன தான் நம்ம செஞ்சால் கூட அவங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை நல்லா காய வச்சுட்டேன். இப்போ இந்த பரோட்டா 4 நம்ம போட்டு எடுத்துடலாம். பூரி கட்டையை வச்சு லேசாக தேய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது. 2 பக்கமும் லைட்டாக போட்டு எடுத்துடணும். நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேல் மாவு தட்டாமல் போயிட்டு அப்படியே தோசைக்கல்லில் போட்டேன். வீட்டில் நம்ம செய்யும்போது ஏதாவது சில டைமில் சின்ன சின்ன தப்பு வரதான் செய்யுது. சரி, அடுத்த டைம் நம்ம ஞாபகமாக பண்ணணும்ன்ட்டு இந்த ட்ரிப்பு கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எப்படியோ போட்டு எடுத்துட்டேன். ஆனால் சூப்பராக வந்துச்சுங்க பரோட்டா. கல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. போகணுன்னா போட்டு எடுத்துடலாம். இது கல் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால சரி, இதுக்காகவே ஒரு வாட்டி பரோட்டா ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு நாங்கள் செஞ்சோம் வீட்டில். என் பையனை கூட வந்துட்டு வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ட்டு நம்மளை குழப்பி விட்டுறாங்க செய்ய வந்தது கூட. கல் பெருசாக இருந்தாலும் ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகிறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது எல்லா பக்கமும். ஆனால் நல்லா வந்துருந்துச்சுங்க பரோட்டா. அது டக் டக்குன்னு செவந்த உடனே நல்லா 2 பக்கமும் திருப்தி போட்டோடனே நல்லா செவந்துருச்சு.
பரோட்டாவோட ஸ்பெஷலு இதை நல்லா வந்து செவந்த உடனே நல்லா சுட சுட அந்த கையில் வந்து வச்சு அதை லேயரை வெளில வர வைக்கணும். அதை ஒரு பெரிய வேலை. நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். என்னால் கையில் இந்த சூடு பொறுக்க முடியாது, அதனால என் பையன் தான் இந்த மாதிரி தட்டி கொடுத்தான். நல்லா ரெண்டு பக்கமும் வச்சு வச்சு தட்டி தட்டி எடுத்துடணும். நல்லா அந்த சூட்டில் வந்து அந்த லேயர் மேலே கை எழும்பி வந்துடும். நல்லா பரோட்டா மாஸ்டர் மாதிரியே பண்ணியிருந்தா நாங்களாம் சிரிச்சிட்டு இருந்தோம். இப்போ நல்லா லேயராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ பரோட்டாவும் ரெடி, சால்னாவும் ரெடி, ரோட்டு கடை ஸ்டைலில் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தட்டில் வச்சிடலாம். அவங்க சாப்பிட்றதுக்கு ரெடியாக உக்காந்துட்டாங்க. சரி, அப்படியே நம்ம வந்து இப்போ கொடுத்துடலாம். ஊற்றி சாப்பிட்டு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுமானாங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட்லி நல்லா ஆவி பறக்க பறக்க எடுத்தாச்சு. ஆனால் வந்து தண்ணி தெளித்து இந்த மாதிரி துணி போட்டு ஊற்றும் போது இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. எவ்வளோ நேரம் ஆறுனாலும் உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரியே இருக்கும் இட்லி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.